டு அப்படக்க சேனல் வித் மீ திவ்யா. லாஸ்ட் பார்ட் 1 ஃபயர் வீடியோல ஃபயர் எப்படி உருவாகுது, என்னென்ன மாதிரி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த பார்ட் 2 வீடியோல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை பத்தி தாங்க நான் பேச போறேன். இந்த வீடியோவை நான் ஆஃபீஸ்ல தாங்க ஷூட் பண்ணியிருந்தேன். ஏன் நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு தனித்தனியாக ரிலீஸ் பண்றேன், ஏன் வந்து இந்த ஃபயர் வீடியோவுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்றதுக்கெல்லாம் முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டேயும், அதாவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கிட்டேயும் நான் ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். நீங்கள் இருக்கிற இடத்துல திடீர்னு ஃபயர் ஆச்சுன்னா நீங்கள் என்னென்ன மாதிரி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எல்லாம் எடுப்பீங்கன்றத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இதன் மூலயமா உங்களுக்கு எவ்வளோ ஃபயரை பற்றி நாலேஜ் இருக்குன்றதும் எனக்கு தெரியும், அண்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஃபயர் அப்படின்ற ஒரு விஷயன்றத பற்றி உங்களுக்கும் கண்டிப்பாக புரியுன்றத எதிர்பார்த்து இந்த வீடியோவை நான் தொடங்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபயர் ரெஸ்கியூ டீம் இன்ஜூர்டான பர்சனை இப்படி தாங்க ரெஸ்கியூ பண்ணுவாங்க. அண்ட் இந்த மெத்தடோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா டூ ஹேண்ட் மெத்தட், த்ரீ ஹேண்ட் மெத்தட். இது ஒரு ஸ்ட்ராங்கான மெத்தட். பேருக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரி எக்ஸ் அண்ட் ஒய் பர்சன், அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் நின்றுட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து கையை ட்ரையாங்குலர் ஷேப்பில் தான் வச்சுருப்பாங்க. இப்படி வைக்கிறனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உட்காரவங்களும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஸ்ட்ராங்காகவும் ஃபீல் பண்ணுவாங்க. பிக்கி பேக் மெத்தட். இந்த மெத்தடை எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்க மாதிரி தண்ணி இருக்கிற ஒரு ஏரியா இல்லைன்னா ஃப்ளட், வேறு எந்த மெத்தட் மூலயமாகவும் என்னால் மக்களை காப்பாற்ற முடியலன்ற பட்சத்தில் தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மெத்தட் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருந்த எக்ஸ்டிங்விஷரோட பேர் CO2 எக்ஸ்டிங்விஷர். நார்மலாக இது பார்த்தீங்கன்னா லிக்விட் அண்ட் கேஷியஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நான் இன்ஃப்ளேமபிள் கேஸ். இது ரூம் டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா கேஷியஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கும், பட் நம்ம இதை ஹை ப்ரெஷர் கொடுத்து லிக்விட் ஸ்டேட்டில் ஸ்டோர் பண்ணியிருப்போம். இந்த எக்ஸ்டிங்விஷரை நம்ம யூஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இந்த கேஸை எனார்மஸாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒயிட் ஷேட் மாதிரி தான் இருக்கும். இந்த CO2 எக்ஸ்டிங்விஷர் ஃபயர் ட்ரையாங்கிளை ரெண்டு விதமாக வந்து அட்டாக் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விதம் பார்த்தீங்கன்னா இட் ஸ்மூத்தஸ் த ஆக்சிஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது விதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிக்விட்லேருந்து கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு மாறிடும், விச் இஸ் நத்திங் பட் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வெப்ரைசேஷன். கண்டிப்பாக ஸ்கூல் படிக்கும் போது இந்த வார்த்தையை நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். ட்ரை கெமிக்கல் எக்ஸ்டிங்விஷர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பவுடர் இல்லைனா ஃபோம், நுரன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி தான் இருக்கும். அதுவும் கம்ப்ரெஸ்டு ஸ்டேட்டில் தான் இருக்கும். இதில் ப்ரொபலண்ட்டாக நைட்ரஜனை தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ரை கெமிக்கல் எக்ஸ்டிங்விஷரை நீங்கள் யூஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர் ஸ்ப்ரெட் ஆன மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபயரை எப்படி கட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூவலை கட் ஆஃப் பண்ணிடுறாங்க. எல்லா ஃபயருக்கும் ஒரே எக்ஸ்டிங்விஷர் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லைங்க. எந்த ஃபயருக்கு எந்த எக்ஸ்டிங்விஷர் யூஸ் பண்ணோன்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஏ கிளாஸ் ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை நம்ம எப்போ யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எரிந்து சாம்பல் ஆகக்கூடிய பொருட்களுக்கு தான் இந்த எக்ஸ்டிங்விஷரை நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பேப்பர், இலை, மரம், இது போன்ற பொருட்களுக்கு தான் நம்ம இந்த எக்ஸ்டிங்விஷரை யூஸ் பண்ணுவோம். இதை எதை கொண்டு அணைக்கலான்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர், மணல், மாவு கொண்டு அணைக்கலாம். பி கிளாஸ் ஃபயர் ஃப்ளேமபிள் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெட்ரோல், டீசல், இதெல்லாம் தான் இதுக்கான எக்ஸாம்பிள். இதை எப்படி அணைக்கலான்னு பார்த்தீங்கன்னா டிசிபி பவுடர் ப்ளஸ் ஃபோம் எக்ஸ்டிங்விஷர் வச்சு இதை வந்து அணைச்சிடலாங்க. பட் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இதில் கண்டிப்பாக தண்ணி யூஸ் பண்ணவே கூடாது. சி கிளாஸ் ஃபயர் விச் இஸ் நத்திங் பட் கேஸ் ஃபயர். எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கு தான் இந்த சி கிளாஸ் ஃபயரை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதை எப்படி அணைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை கெமிக்கல் பவுடர் யூஸ் பண்ணி தான் இந்த ஃபயரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவாங்க. டி கிளாஸ் ஃபயர் கம்பஸ்டபிள் மெட்டல்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அலுமினியம், அயன், எலக்ட்ரிக்கல் ஃபயர்னு சொல்கிறாங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரை கெமிக்கல் பவுடரை தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதுலேயும் கண்டிப்பாக தண்ணீரை ஊற்றவே கூடாது. லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கே கிளாஸ் ஃபயர் oils and fats.
இந்த எக்ஸ்டிங்விஷர் நம்ம எங்கே பார்க்கலான்னா கிச்சனில் பெரும்பாலும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அங்கே தான் வந்து சமைப்பாங்க இல்லையா, ஆயிலெலாம் அங்கே தான் இருக்கும். அங்கே தான் இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை யூஸ் பண்ணுறாங்க. ஸ்மோக் டிடெக்டர் அண்ட் ஸ்ப்ரிங்க்ளர் சிஸ்டம் பற்றி எல்லாருமே கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க, அண்ட் படத்துலேயும் வந்து நிறையா பார்த்துருப்பீங்க. ஒரு இடத்துல ஃபயர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்க அந்த ஹீட்டை இந்த ஸ்மோக் டிடெக்டர் ஆனது அதுக்குள்ளே இருக்க ஹீட் சென்சார் வச்சு அதை சென்ஸ் பண்ணும். சென்ஸ் பண்ண உடனே என்ன பண்ணுன்னா ஃபயர் அலாம் அடிக்கும். ஃபயர் அலாம் அடித்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஸ்ப்ரிங்க்ளர்லேருந்து தண்ணி ஸ்ப்ரே ஆகும். வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. நம்ம எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக கேஸ் ஸ்டவ்வை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குங்க. நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேரோட வீட்டில் எலி கடிச்சே ரெகுலேட்டரில் ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகுதுன்றனால தான் நான் உங்களுக்கு இந்த பாயிண்ட்டை வலியுறுத்துகிறேன். என்னால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்றதை நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் பேயிங் அட்டென்ஷன் கைஸ். பை பை அண்ட் டேக் கேர்.